Hello friends, welcome to Shri Tamil Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி கருணை புளிக்குழம்பு. தனித்துவமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பிடி கருணை கொஞ்சம் அரிப்புத்தன்மை உடையதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி புளி சேர்த்து செய்யும்போது அதனுடைய அரிப்புத்தன்மை நமக்கு சுத்தமாகவே இருக்காது. உடலுக்கு நன்மை தரக்கூடிய இந்த பிடிக்கரணை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ பிடிக்கரணை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பழைய கிழங்கு. எப்போவுமே இந்த கிழங்கு வாங்கி ஒரு 4-5 days கழித்து செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா அரிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிழங்கை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதில் இருக்க மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இப்போ ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கிழங்கில் அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சாதாரண தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி சேர்த்திங்கன்னா அரிப்புத்தன்மை சுத்தமாகவே இருக்காது. அதனால் அரிசி கழுவின தண்ணி சேர்த்து வேக வச்சு பாருங்கள். அடுத்து நாம் வேக வச்ச கிழங்கை சுத்தமாக தோல் உரிச்சிட்டு வட்ட வட்ட சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் கிழங்கை வட்ட வட்டமாக நறுக்கி வச்சாச்சு. அடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வெடிக்க விடுங்க. அடுத்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் நீக்கிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 1 10 பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் குழம்பு பொடி 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே குழம்பு பொடி இல்லைன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு போடுற குழம்பு பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு பொடி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுத்தீயில் வச்சு குழம்பு பொடியும் எண்ணெயும் நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு பொடியை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா குழம்பு பொடியோட வாசனை போகும். அடுத்து நாம் 1 எலுமிச்சம்பழ அளவுள்ள புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி இப்போ நாம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பிடிக்கரணையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் ஆறின உடனே நல்லா கெட்டியாயிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நாம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் 1 சின்ன துண்டு வெல்லத்தை இப்போ நாம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சிடுங்க. எப்போவுமே இந்த குழம்பு செஞ்சு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் அந்த கிழங்குல இருந்த அரிப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது. நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தயிர் சாதத்தோடு இந்த கிழங்கை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரளவு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு தாங்க ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பிடிக்கரணையை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.